இன்றைக்கு தியானிப்பதற்காக இந்த சங்கீதம் 119 நாம் தெரிந்து கொண்ட இந்த 25-32 வரைக்கு உள்ள வசனங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். வழக்கமாய் இந்த சங்கீதத்தின் இந்த 4வது பகுதி டாலத் என்று எழுதியிருக்கிறது, அப்படித்தானே? துவக்கத்தில் என்ன வார்த்தை போட்டிருக்கிறது எல்லாரும் சொல்லுங்கள். டாலத். அது டாலத்னு நம்ம தமிழில் போட்டிருக்குது, ஆனால் எபிரேயத்திலே டாலத். அதன் பொருள் என்னவென்றால் தேவ வார்த்தையினால் பலப்படுதல் என்று அர்த்தம். தேவனுடைய வசனத்தினால் பலப்படுதல். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு பலன். இந்த சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரன் எப்படி தன்னை தேவனுக்குள் பலப்படுத்தியிருக்கிறார், தேவனுக்குள் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சிறிய பகுதியையும் நான் 3 பகுதியாக பிரிக்க விரும்புகின்றேன். 1, ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேண்டி ஒரு ஜபம். சங்கீதக்காரனுடைய ஆத்துமா அது உயிரற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால் உயிர்ப்பிக்கும்படியாய் ஒரு ஜபத்தை செய்கிறார். அது வசனம் 25-28 வரைக்கு. சபையார், நீங்கள் எல்லாரும் உங்கள் வேத பகுதியில் குறித்து கொண்டாலும் பரவாயில்லை, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கேட்பீர்கள், நாளைக்கு மறந்து விடுவீர்கள், ஆகவே எங்கேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2, வசனம் 29-30 வரைக்கு, பொய்யான வாழ்வுக்காக ஒரு மனஸ்தாபம். சங்கீதக்காரன் தன் வாழ்வில் நேரிட்ட சில தவறுகள் குறைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு ஜபம் பண்ணுகிறார். பொய்யான வாழ்வுக்கான மனஸ்தாபம். 3வது பகுதி, வசனம் 31-32 வரைக்கு, மனம் திரும்பிய வாழ்வுக்கு தீர்மானம். இனிமேல் நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்பி இருப்பேன் ஆண்டவரே என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் ஜபம். வசனம் 25-28 வரைக்கு, பொய்யான வாழ்வுக்காக மனஸ்தாபம். வசனம் 29-30 வரைக்கும், மனம் திரும்பிய வாழ்விற்காக தீர்மானம். வசனம் 31-32 வரைக்கும். சரி, என்ன சொல்லுகிறார் வசனம் 25? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறார். ஆத்துமா ஏன் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது? நம்மை ஆண்டவர் மண்ணிலிருந்து உருவாக்கினார் இல்லை, நாம் மாம்சமான மனிதர்கள். ஆகவே இந்த மண்ணான பூமியில் வாழ்கிற நாள் வரைக்கும் எப்பொழுதும் இந்த மாம்சத்திற்கும் பாவத்திற்கும் இடையே போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நமக்கு 2 விதமான போராட்டங்கள் இருக்கிறது என்று எபிரேய ஆக்கியோன் 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். 1, பாவத்தோடு போராட்டம். 2வது, பாரத்தோடு போராட்டம். இந்த 2 தான். ஒன்று, எல்லாருக்கும் பாவத்தோடு ஒரு போராட்டம், ஜெயிக்க முடியல, மேற்கொள்ள முடியல, இல்லை என்றால் கவலை, ஒடுக்கம், துக்கம். இந்த 2 தான் எல்லாருக்குமே போராட்டம். இந்த 2 உங்கள் ஆத்மாவை என்ன செய்யும்? மண்ணோடு ஒட்டிக்கொள்ள செய்யும். எழும்பவே முடியாது. சில வாலிபர்கள் சில குறைகளிலே விழுந்து விட்டார்கள் என்றால் எழும்பவே முடியாது அவர்களால். அப்புறம் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திற்கு வர்றதுக்கு கூட வெட்கப்படுவார்கள். நாம் கூட சில வேளைகளில் பாரத்தினால் சோர்ந்து போவோம் என்றால் நம்முடைய ஆத்மா எங்கே ஒட்டிக்குது? ஜெபிக்கவே இஷ்டம் இல்லை, வேத வாசிக்கவே இஷ்டம் இல்லை, சர்ச்சுக்கு போக இஷ்டம் இல்லை, இப்படிலாம் இருக்கிறோம்ல. இது உங்கள் நிமித்தம் உண்டானதல்ல, இட் இஸ் அ வார்ஃபேர். சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆண்டவரே என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. வாட் இஸ் த சொல்யூஷன்? என்ன அதற்கு முடிவு என்றால், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்படி என்றால் உங்கள் ஆத்மா பாவத்தினாலோ பாரத்தினாலோ சோர்ந்து போயிருக்கும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யணும், உட்கார்ந்து 4 அதிகாரத்தை படிக்கணும். நீங்கள் சும்மா வாய்விட்டு படிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வசனம் திடீர்னு அப்படி ஒரு நெருப்பு பற்ற வச்ச மாதிரி என்ன செஞ்சிடும், நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிச்சிடும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த வேதத்தை தூக்கிட்டு வரோம், இந்த வேதத்தை நேசிக்கிறோம். வசனம் வல்லமை உள்ளது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். பல வேளைகளில் நம்ம என்ன சிக்கலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவருக்கு விவரித்து சொல்லணும். என்ன ஆண்டவருக்கு தெரியாதா, அவர் தான் சர்வ வல்லவராயிட்டே, அப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது. இசைக்கியா என்ற ஒரு ராஜாவுக்கு பிரச்சனை வந்தது. என்ன செஞ்சார்? போய் அந்த நிருபத்தை தேவனுடைய ஆலயத்தில் விரித்து வச்சு, ஆண்டவரே பாரும், ஆண்டவரே இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி தன் காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்கு விவரித்தார். எப்தா என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். தன் காரியங்களை மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் எல்லாம் விவரித்து சொன்னான். நீங்கள் துக்கப்படும் பொழுது துதிக்க மனசு வரலைன்னா கூட
உங்கள் பாரங்களை உங்கள் கஷ்டங்களை ஆண்டவருக்கு விவரித்து சொல்ல பழகணும். சொல்லும்போதே கூட சொல்கிறாரு, உமது பிரமாணங்களை எனக்கு போதிச்சிருங்க ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் புலம்புறேன், ஆனால் இதுக்கு சொல்யூஷன் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தாதான் நான் எழும்புவேன் ஆண்டவரே. என்ன ஒரு அருமையான அனுபவம் இல்லை. இவங்க சங்கீதத்தை எழுதினால இவங்கெல்லாம் நம்மளோட ரொம்ப சுப்பீரியர் பீப்புள் இல்லை, நம்மை போல பாடுபட்ட மனிதர்கள் தான் இந்த வசனங்களை தேவ ஆவினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். அடுத்து வசனம் சொல்லுது 27, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட்டுக்காக கேட்குறார், ஆண்டவரே எல்லாம் படிக்கிறேன் ஆனால் மனசுக்குள்ளே என்ன வரமாட்டேங்குது, ஒரு உணர்வே வரல ஆண்டவரே, எனக்கு உணர்த்தி அருளும். சாலமோனுக்கு ஆண்டவர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ சாலமோன் சொன்னார், எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், ஞானத்தை மட்டும் இல்லை ஞானமும் உணர்வும் உள்ள ஒரு ஆவியை உனக்கு என்ன செய்கிறேன், தரேன். ஏன்னா சாலமோனே உனக்கு ரொம்ப ஞானம் வந்துட்டு நீ மேலே போயிட்டேன்னா உன் ஹார்ட்டு சென்சிட்டிவாக இல்லை உணர்வில்லாத இருந்துச்சுன்னா நீ ரொம்ப பாவம் செஞ்சிருவப்பா, அதனால் ஞானத்தோடு கூடவே என்ன தரேன், ஒரு உணர்வையும் தாரேன். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவற்றை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பிளஸ்ஸிங்கும் தாங்க கூடவே என்ன தரணும், ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட். என்ன ஹார்ட்டு, சென்சிட்டிவ், உணர்வுள்ள ஒரு இருதயம். நான் எங்கேயா தப்பு செஞ்சுட்டேன்னா உடனே இருதயம் என்னை உணர்த்தணும் ஆண்டவரே. என்ன அருமையான ஜெபம் பாருங்கள், உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியறளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். உணர்வுள்ள இருதயம் இருக்கும்போது தான் நான் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுவேன் ஆண்டவரே, இல்லாட்டி சும்மா வாஸ்த்துட்டு போயிடுவேன் என்று எழுதுகிறார். அடுத்த வசனம், சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு பிரச்சனைன்னு, ஒன்று பாவம், இன்னொன்று பாரம். இந்த முதல் பகுதியில் தன் பாரத்தை தான் சொல்கிறார், என் ஆத்துமா கரைஞ்சு போயிருது ஆண்டவரே. எதனால் வசனம் என்ன சொல்லுது, சஞ்சலம், எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், அதனால் நான் கரைஞ்சு போகிறேன். சொல்யூஷன் என்ன, வசனம் சொல்லுது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஆத்துமா கரைஞ்சு போகும்போது என்ன செய்யணும், இப்போ தானே சொல்லி கொடுத்தேன், வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். நான் வசனத்தை படிப்பேன் ஆண்டவரே, பிடிக்காது வசனம் படிக்க ஆனாலும் படிக்கணும், இஷ்டம் இருக்காது மூடி வைக்கணும்னு தோணும் ஆனாலும் படிக்கணும், படிக்க 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 எங்கேயோ ஒரு இடத்துல ஆனால் மூட்டிடுவார், சஞ்சலெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஹாலெல்லூயா. இதுதான் கவலைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற வழிகள். ரெண்டாவது, இந்த ரெண்டாவது பகுதி பொய்யான வாழ்வுக்காக ஒரு மனஸ்தாபப்படுகிறார். சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆண்டவரே பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அப்போ இப்படி ஜெபிச்சிருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தார் என்று தான் அர்த்தம். சரியா, தாவீதின் வாழ்க்கையில் உத்தமர் தாவீது, தேவனை நேசித்தவர். ஆனால் ரெண்டு மூன்று இடங்களிலே தாவீது சில காரியங்களை செய்த நாம் வாசிக்கிறோம். 1 Samuel 21:1-2 வாசிங்க. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அபிமெலேக்கிடத்தில் போனான். அகிமலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகி அகிமலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார், இன்னிடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். தாவீது ஆக்சுவலி சவுலுக்கு தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா அகிமலை கேட்கும் போது என்ன சொல்றாரு, ராஜா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்த உண்மையாக ராஜா வேலை கொடுத்தாரா, வேலை கொடுக்கலை. அப்போ நான் தாவீதை பொய் சொன்னாருன்னு முத்திரை போடுறதுக்கு நான் இங்கே நிற்கலை. அந்த சூழ்நிலைமையில் ஒரு ஞானமாய் தப்பித்து விட்டார். ஏன்னா சரித்திர ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லும் பொழுது இதை போன்ற சூழ்நிலைமையில் இன்னொரு இடத்துல ஒரு ராஜாவுக்கு முன்பதாக வேஷம் மாறி பைத்தியம் போல் நடிக்கிறாருல்ல, அப்போது அது பொய் கிடையாது. ஆனால் சங்கீதக்காரன் இதையெல்லாம் இது போன்று எழுதும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எங்கேயாவது நான் பொய்யா நடந்திருந்தேன்னா, பத்சைபாளுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அதை எல்லாத்தையும் மறைச்சு வேற மாதிரி நடந்தார். இன்னைக்கு இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, ஆபத்தான சூழ்நிலைமை இக்கட்டான சூழ்நிலைமையில் பொய் சொல்லிட்டு தப்பிக்க நினைக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி மறைச்சு வேற மாதிரி பேசக்கூடாது. ஞானமாய் எப்பொழுதும் சொல்ல வேண்டிய கொஞ்சத்தை சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, ஆனால் பொய் மட்டும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள்,
பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்ய. கூடவே சொல்றாரு, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். கொஞ்சம் ஏதோ ஒரு பொய் வழியில நான் நடந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இப்போ மெய் வழி எனக்கு முன்பதாக நிறுத்துகிறேன். அது எப்படி இருக்குன்னா, ஒரு சித்திர கலைஞன் ஒரு படத்தை வரையும் பொழுது தனக்கு முன்னாக எதையோ ஒன்றை வச்சுட்டு அது மாதிரி தான் வரைவாங்க. ஒரு ஓவியன் வரையும் போது அது போல வரைவான். சிற்பி செதுக்கும் பொழுது தனக்கு முன்னாக ஒரு நபரை வைத்து விட்டு அவரை போலவே செதுக்கிற மாதிரி, நம்ம லைஃபை செதுக்கிறதுக்கு நமக்கு முன்னாடி வச்சுக்கிற மாடல் எது தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தை தான். ஆண்டவரே மெய் வழியை நான் தெரிந்து கொள்வேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, மெய் வழியை நான் தெரிந்து கொள்வேன் ஆண்டவரே. பொய் வெளிய வெறுப்பே ஆண்டவரே. சபை இப்படித்தான் பரிசுத்தமாகணும், தேவ ஜனங்கள் இப்படித்தான் பரிசுத்தமாகணும். அவசரத்துக்கு கூட பொய் சொல்லாதீங்க, ஆபத்திலிருந்து தப்பிக்க கூட தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களை தப்பு வைக்கிறவர் யார்? தேவாதி தேவன். அவருக்கு 1000 வழி இருக்குது. நீங்க பொய் சொல்லிதான் தப்பிக்கணும்னு இல்லை, அவர் இறங்கி வந்தாருன்னா 1000 வழியில உங்களை தப்பு வைப்பார். ஹாலேலூயா. சரி, மூன்றாவது பகுதி, உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன் கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும். மனந்திரும்பின பிறகு ஒரு டெசிஷன் எடுக்கிறார், இனிமே ஆண்டவரே உங்க சாட்சியை தான் நான் கை கொள்ளுவேன். நான் வெட்கப்பட்டுருவனோன்னு நினச்சி சில இடத்துல பொய்யெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே, உண்மையை பேசுவேன் ஆண்டவரே, உங்களுடைய சாட்சியின் வழியில் நடப்பேன். அடுத்த வசனம், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடுவேன். இட்ஸ் அ சாய்ஸ் ஆண்டவரே. கொஞ்சம் என் ஹார்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப நேரோவாக மனுஷிகமாக இருந்ததுனால தான் நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் ஃப்ரீயாக ஓடுவேன் ஆண்டவரே உங்களுடைய சாட்சிகளின் வழியிலே. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என் வாழ்க்கையில் கூட இந்த கிருபைகளை தாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன தீர்மானம் செய்யலாமா? வலதுகரத்தை எடுத்து உங்கள் இருதயத்தின் மேல் வைத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே சஞ்சலத்தால் என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. ஆண்டவரே நான் ரொம்ப சோர்ந்து போய் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த நேரங்கள்லாம் உண்டு. கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் எல்லோரும், என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உங்கள் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிங்க. நான் பாவத்தினால சில வேளையில் மண்ணோடு ஒட்டி கிடந்தேன் ஆண்டவரே, பாரத்தினால மண்ணோடு ஒட்டி கிடந்தேன் ஆண்டவரே. உங்கள் வசனம் என்னை உயிர்ப்பிக்கட்டும். பொய் வழியை நான் வெறுக்கணும் ஆண்டவரே. ஒரு இடத்துல கூட நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. மெய் வழியை தெரிந்து கொண்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் கிரியை செய்யும் பொழுது, என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உம்முடைய சத்திய பாதையில் ஓடுவே ஆண்டவரே. ஹெல்ப் மீ லார்ட். ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பொய்யான மாயான உலகத்தை வெறுத்து உம்முடைய உத்தம பாதையில் நடப்பதற்கு, மனம் திரும்பி நடப்பதற்கு உம்முடைய ஜனத்திற்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் இந்த சங்கீத பகுதியின்படி ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். மீட்பரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.